காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி. அது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பிளான்ல வச்சிருக்கீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு லோன் வாங்கி நான் வந்து பிசினஸை ஸ்டார்ட் பண்ண போறேன், அதை எப்படி எப்படிலாம் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அதுல லோன் எடுக்க போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, லோன் வச்சு தான் பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்தில், அந்த லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும், எதெல்லாம் ப்ராப்பராக உட்காந்து அசஸ் பண்ணணும்ன்றது தான் இதில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இப்போ ஒரு 8 விஷயம் இருக்குது. இதில் முக்கியமான முதல் விஷயம் என்னென்னா, என்ன பண்ண போகிறீங்க, எதுக்கு அந்த லோன் எடுக்க போகிறீங்கன்றது தெளிவாக உட்காந்து பாருங்கள். என்னென்னா, இப்போ லோன் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கக்கூடாது, அது முதல்ல தெளிவாக இருந்துப்பாங்க. என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு, நீங்கள் வந்து ஒரு 10 லட்சரூபா உங்களுக்கு தேவை பிஸ்னஸுக்குன்னா, 25 லட்சம் வரைக்கும் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு வந்து நீங்கள் உடனே 25 லட்சத்தையும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். இப்போது எவ்வளோ கொடுக்குறாங்களோலாம் எடுத்து வச்சிங்கனாலும் திருப்பி கட்டணும்ல, ஃப்ரீ அமௌண்ட் இல்லை, கிஃப்ட் கிடையாது, அது லோனு, திருப்பி கொடுக்க வேண்டிய காசு. அப்போ கொடுக்க வேண்டிய காசுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எவ்வளோ லோனுன்றது போதும், இதை வச்சு நான் என்னோடய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்க முடியும்னா அதை மட்டுமே எடுத்துவாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த ட்ராப்பில் தான் போய் மாட்டிப்பாங்க. என்ன ட்ராப்னா, லோன் வந்து நமக்கு 10 லட்சம் தேவைப்படலாம், ஆனால் 20 லேக்ஸ் வரைக்கும் எனக்கு அப்ரூவல் இருக்குது அப்படின்னோடனே 20 லட்சம் நீ எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ 10 லட்சம் எடுத்துனா இப்போ இமீடியட்டாக நான் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ அடுத்த லோன் எடுக்க முடியாது. அப்போ எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும், மொத்தமாக 20 எடுத்து வச்சுக்கலாமே. அப்போ என்னென்னா, இஎம்ஐ டபுள் ஆகிடும். இப்போ இஎம்ஐ டபுள் ஆகும்போது உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அதை இப்போ டபுளாக பண்ணணும், இல்லை பண்ண முடியலைன்னா போய் லாக்கில் மாட்டிப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன நீடோ அதுக்கேற்ற அமௌண்ட்டை மட்டும் அசஸ் பண்ணிவிட்டு அதில் லோனாக எடுங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா, ஹாவ் அ ஸ்ட்ராங் பிஸ்னஸ் பிளான். நிறைய பேருக்கு இங்கே தான் பிரச்சனை, பிளான் என்னன்றதே தெரியல. ஸ்ட்ராங்காக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முதல்ல பேக்ரவுண்ட் ஒர்க் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். லோன் கொடுக்கறது ஒரு சைடில் இருந்தாலும் பிஸ்னஸ்ன்றது என்னன்றது நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் இல்லாமல் நீங்கள் அதில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், பண்ண முடியாது. என்கிட்ட காசு இருக்குது, 10 லட்சம் எனக்கு லோன் கொடுத்துட்டாங்க, இதை வச்சு நான் பிஸ்னஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்றதை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ரிசர்ச்சை கரெக்டாக பண்ணுங்கள். அதுக்கு ரிசர்ச் பண்ணிட்ட பிறகு அந்த ரிசர்ச்சோடு சேர்த்து ஃபண்டை பேக்கப் பண்ணும்போது டெஃபினட்டாக இட் வில் பி பெட்டர். மூணாவது விஷயம் என்னென்னா, அண்டர்ஸ்டாண்டிங் லோன் டேர்ம்ஸ். நீ இதுலேயும் ஒரு முக்கியமான தவறு மக்கள் பண்ணக்கூடியது என்னென்னா, அந்த டேர்ம், அந்த லோனோட டேர்ம் எவ்வளோன்றது கரெக்டாக புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போது பிஸ்னஸில் லோன் எடுக்கிறீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் எடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் தான் எடுக்கணும் இல்லை, எம்எஸ்எம்இல போய் அப்ரோச் பண்ணலாம். இது இல்லாமல் பிரதான் மந்திரி யோஜனான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பிஎம்மோட ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லையும் போய் நீங்கள் லோன்ஸ் எடுக்க முடியும். அதுக்கு நீ உங்களோட கேட்டகரி கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு கவர்மெண்ட் எய்டடில் போய் நீங்கள் லோன்ஸும் ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க, அதையும் நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். இப்போ இது பண்ணும்போது என்னென்னா, உங்களோட டேர்ம் என்னன்றது புரிஞ்சுக்கோங்க. இப்போது என் பிஸ்னஸ் நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு மினிமம் எனக்கு 1 வருஷம் ஆகும். அப்போ இந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ரெவன்யூவே, நான் இன்கம்மே பார்க்க முடியும்னா அப்போ நீங்கள் உட்காந்து முன்னாடியே பேசலாம், எனக்கு இதுக்கு வரைக்கும் எனக்கு 1 இயருக்கு எனக்கு இன்கம் பெருசாக வராது, என்னால் ஃபுல் இஎம்ஐ கட்ட முடியாதுன்னா. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுக்கறதுக்கு மட்டும் பேங்க்ஸு சில இதை ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உட்காந்து பேசினா மட்டும்தான் ப்ராப்பராக அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உட்காந்து என்ன லோனு, அதே மாதிரி என்ன டேர்மில் கொடுக்குறாங்க, எத்தனை வருஷம் எடுக்க போகிறீங்க. இப்போது லாங் பீரியட் ஆஃப் டேர்ம் கொடுக்குறாங்கன்றதுனால எப்போவுமே ஒரு 5 வருஷம் கொடுக்குறாங்கன்றதுனால எப்போவுமே 5 வருஷம் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை உங்களால் 3 வருஷத்துலேயே கட்டி முடிக்க முடியும்னா முடிஞ்ச வரைக்கும் கட்டி முடிக்கிறது தான் பெட்டர். ஸோ 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ கொலாட்ரல் அட்வான்டேஜ். இப்போ எல்லா இதுக்குமே நீங்கள் கொலாட்ரல் கொடுத்து தான் எடுக்கணும்னு இல்லை. இப்போ என்கிட்ட ஊரில் இருக்க நிலம் இருக்குது, இல்லை வீடு இருக்குது, இதை கொடுத்து தான் எடுக்கணும்னு இல்லை. ஸோ கொலாட்ரல் இல்லாமையும் லோன்ஸு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் அதையும் போய் அப்ரோச் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறம் லுக் அவுட் ஃபார் கவர்மெண்ட் லோன்ஸ். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, பிரதான் மந்திரி யோஜனா, இந்த மாதிரி நீங்கள் எம்எஸ்எம்இ லோன்ஸு இந்த மாதிரி போய் எடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நிறைய ஆடட் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தையும் போய் ரிசர்ச் பண்ணுங்கள். நீங்கள் போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றியும் நீங்கள் போய் சர்ச் பண்ணி எடுத்து, என்ன மாதிரி லோன்ஸ்லாம் வந்து ஒரு சிறு தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி லோன்லாம் கொடுக்குறாங்கன்றது ரிசர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளான் யுவர் ரீபேமெண்ட். இப்போ ரீபேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த இஎம்ஐ போடும்போது ஒரு சின்ன சின்ன இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 12 மாதம் இஎம்ஐ நம்ம எப்படியும் ஒரு மாதம் கட்டிட்டுருக்கீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு மாதம் இஎம்ஐயை எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஓவரால் இஎம்ஐயோட வேல்யூவேஷனே கம்மியாகும். இப்போ எப்படின்னா, 10 லட்சரூபா உங்களோட இஎம்ஐ மாதம் வந்து 30,000 ரூபா கட்டுறீங்கன்னா,
ஒரு வருஷத்துக்கு 360,000 ரூபா கட்டியிருப்பீங்க. ஆனால் ஒரு 30,000 எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா நீங்கள் 5 வருஷம் கட்ட வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் இஎம்ஐ கம்மி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஃபினான்ஷியல் கோலை அட்டைன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்தது ப்ரொவைட் கொலாட்ரல் இஃப் பாசிபிள். முடிஞ்சால் கொலாட்ரல் வந்து பாசிபிள் இருந்ததுன்னா கொடுங்க. இப்போது இல்லாமல் பண்ணுறதும் பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ இருக்குன்னும் போது நீங்கள் கொலாட்ரல் கொடுக்குறது தப்பு இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வீடு இருக்குது, எனக்கு சொந்த வீடு இருக்குது, அதை நான் கொலாட்ரலாக கொடுத்தீங்கன்னா இந்த கொலாட்ரலோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் போய் 16% இல்லை 15%க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்குதுன்னா கொலாட்ரல் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வெறும் 10% 11% இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு கொடுக்குற லோன் வந்து பேக்கப்போடு கொடுக்கறதுனால நீங்கள் வந்து கொலாட்ரல் கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது அது 5 வருஷம் டேர்மில் பார்க்கும்போது என்ன ஆகும், உங்களோட வட்டியோட அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மியாகிடும். ஸோ கொலாட்ரல் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. 8வது முக்கியமான விஷயம் என்னென்னா, சீக் ப்ரொஃபஷனல் அட்வைஸ். எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எதோ ஒரு புதுசாக நீங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கிட்டே போயிட்டு அட்வைஸை கேட்டுட்டு இதை மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்களோட இன்புட்ஸை வாங்கிட்டு நிறைய நாலேஜை கேதர் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 8 பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸும் எடுத்து அந்த லோனோடு சேர்த்து பண்ணும்போது டெஃபினட்டாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃபை ஸ்மூத்தாக லீட் பண்ணுங்கள்.